Hello students, in the video 11th chemistry unit 8 physical and chemical equilibrium example 1 and 2 பார்க்க போறோம். Example 1 என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஹைட்ரஜன் gas இருக்கு, அயோடின் gas இருக்கு. இது ரெண்டு react ஆகி ஹைட்ரஜன் அயோடைடு வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த ஹைட்ரஜன் அயோடைடு வந்து மறுபடியும் ஸ்ப்ளிட் ஆகி ஹைட்ரஜனாவும் அயோடினாவும் வந்து பிரியுது. சோ இந்த reaction உடைய Kc கொடுத்திருக்காங்க. Kc அப்படிங்கிறது ஈக்லிப்ரியம் கான்ஸ்டன்ட். ஈக்லிப்ரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஒரு ரியாக்ஷன் வந்து ஈக்லிப்ரியமாக இருக்கும்போது ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ஸுடைய கான்சன்ட்ரேஷன்ஸுடைய ரேஷியோ தான் வந்து ஈக்லிப்ரியம் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து 48 கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அட் ஏ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் அந்த ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த மூணுத்துடைய கான்சன்ட்ரேஷன் பார்க்கும்போது H2 வந்து 0.2 இருக்குது, அதே மாதிரி I2 வந்து 0.2 இருக்குது, HI வந்து 0.6 இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸை வச்சு டைரக்ஷன் ஆஃப் யர் ரியாக்ஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டைரக்ஷன் ஆஃப் யர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இப்போது H2 I2 வந்து HI-ஆக மாறக்கூடியது வந்து ஃபார்வேர்ட் ரியாக்ஷன். இந்த HI வந்து H2 I2-ஆக மாறுறது வந்து ரிவர்ஸ்டு ரியாக்ஷன் சொல்லுவாங்க, இல்லைனா வந்து பேக்வேர்ட் ரியாக்ஷன். இந்த ரியாக்டன்ட் ஃபார்ம் ஆகுறதும் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுறதும் வந்து ஒரே அளவாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஈக்லிப்ரியம் சொல்லுவாங்க. சரி, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் அந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வேர்டாக இருக்கா இல்லை ரிவர்ஸ்டாக இருக்கா இல்லை ஈக்லிப்ரியமாக இருக்கா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த கேசி வேல்யூயும் க்யூ வேல்யூவும் கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். க்யூ அப்படிங்கிறது கோஷன்ட். கோஷன்ட் அப்படிங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டில் இந்த ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனுடைய ரேஷியோ தான் வந்து க்யூன்னு சொல்லுவாங்க. இப்போது க்யூவும் கேசியும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்லிப்ரியத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இதே க்யூ வந்து கம்மியாகவும் கேசியோடைய வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வேர்டு ரியாக்ஷன் போயிட்டுருக்கு, அந்த ரியாக்டன்ட் தான் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குன்னு அர்த்தம், ஃபார்வேர்டு ரியாக்ஷன். அடுத்ததான் வந்து க்யூவோட வேல்யூ வந்து அதிகமாகவும் கேசியோடைய வேல்யூ வந்து கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அப்போது அந்த சமயத்தில் வந்து அந்த ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸ்டு ரியாக்ஷனில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இதெல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதை மூணையும் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ கேசி வேல்யூ கொடுத்துட்டாங்க, நமக்கு என்ன வேல்யூ தெரியணும் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு க்யூ வேல்யூ தெரியணும். க்யூ அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அந்த பர்டிகுலர் டைமில் இந்த ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷன் இந்த ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனுடைய ரேஷியோ இருக்கு இல்லையா, டிவைட் பண்ணி போட்டால் அதோடைய வேல்யூ தான் வந்து க்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ க்யூ அப்படிங்கிறது இங்கே என்ன இருக்குது, ப்ராடக்ட்டு HI. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HI ஹவு மெனி மோல்ஸ், 2 மோல்ஸ் இல்லையா. ஸோ 2 டிவைடட் பை ரியாக்டன்ட் என்ன இருக்குது, H2, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2, அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் I2. இப்போ இதோடைய கான்சன்ட்ரேஷன் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குது, HI அப்படிங்கிறது 0.6 இல்லையா. ஸோ 0.6 ஸ்கொயர் அப்படிங்கிறதெல்லாம் 2 டைம்ஸ் போட்டுக்கலாம், டிவைடட் பை H2 வந்துனது 0.2, இதோடைய கான்சன்ட்ரேஷன் 0.2, I2 கான்சன்ட்ரேஷனும் 0.2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ 0.6 இருக்குது, 0.2 இருக்குது, இது கேன்சல் பண்ணால் 3 கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி இதுவும் இதுவும் போட்டால் 3. அப்போ க்யூவோட வேல்யூ என்னது, இங்கே 9 இருக்குது. நமக்கு கேசியோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு, 48. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, க்யூ அப்படிங்கிறது கேசியோட கம்மியாக இருக்குது இல்லையா. ஸோ ஒரு ரியாக்ஷனுக்கு இந்த மாதிரி கண்டிஷனாக இருந்துச்சுன்னா அது என்ன ரியாக்ஷன் நடந்துகிட்ருக்கு, ஃபார்வேர்டு ரியாக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போது அவங்க கொடுத்த அந்த பர்டிகுலர் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷன் வந்து ஃபார்வேர்டு ரியாக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரியாக்ஷனுடைய டைரக்ஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், N2O4 வந்து NO2-ஆக வந்து மாறிட்டுருக்கு, அதே மாதிரி NO2 N2O4-ஆக மாறிட்டுருக்கு. இந்த ரியாக்ஷனுடைய கேசி வந்து 0.21 கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. டைரக்ஷன் ஆஃப் ஏ ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு க்யூ கண்டுபிடிக்கணும். க்யூ அப்படிங்கிறது என்னது, இதோடைய கான்சன்ட்ரேஷன் ப்ளஸ் இதோடைய கான்சன்ட்ரேஷனுடைய ரேஷியோ தான் வந்து க்யூ இல்லையா. அப்போது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 2 மோல்ஸ் அப்படிங்கிறதால ஸ்கொயரில் போடணும் 2-ஐ, டிவைடட் பை இங்கே இருக்குது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O4. இப்போ இதோட வேல்யூஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணுவோம். NO2 வந்து 0.5, 2 டைம்ஸ் அப்படிங்கிறனால 2 டைம் போட்டுப்போம். N2O4-உடைய கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 0.125 இருக்குது. ஸோ இதையும் இதையும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு வந்து 0.25 கிடைக்கும்.
இல்லையா. அதே மாதிரி 0.5 0.25 கேன்சல் பண்ணும்போது 0.5 கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்குது, 1/0.5 கிடைக்கும். சரிங்களா, இதை டிவைட் பண்ணி போடும்போது நமக்கு வந்து கியூட வேல்யூ வந்து 2 கிடைக்கும். இது எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ 1/0.5 அப்படின்னா ஹோல் நம்பரை மாற்றிக்கலாம். அப்போ மேலேயும் கீழே வந்து 10 போடும்போது மேலே வந்து 10 ஆகும், கீழே வந்து 5 ஆகும், கேன்சல் பண்ணும்போது 2 கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கியூட வேல்யூ வந்து 2 இருக்குது, கேசியோட வேல்யூ வந்து 0.21 இருக்குது. ஸோ அப்போது கியூவோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது இப்படி கேசியை விட. 2 தானே பெருசு, 0.21 சின்னது. அப்போது கியூவோட வேல்யூ வந்து கேசியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் டைமில் ரியாக்ஷன் ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து நடந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ரியாக்ஷனுடைய டைரக்ஷனை வந்து கண்டுபிடிப்பாங்க.